இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது எயிட்டீன் நைன்டி நைன் சீரீஸோட எபிசோட் ஃபோர் போன எபிசோடில் மோராவும் கேப்டனும் சேர்ந்து பிரமித்தியஸ் கப்பலில் போய் அந்த லா புக்கை தேடுறாங்க அப்போ நம்ம கேப்டனுக்கு அந்த பேசஞ்சர்ஸோட லிஸ்ட் கிடைக்கிது அதில் மோராவோட பேரும் இருக்குது அப்படின்னா மோராக்கு ஏற்கனவே இந்த பிரமித்தியஸ் கப்பலை பற்றி தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்மக்கிட்ட எதுவும் தெரியாத மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேப்டன் நினைக்கிறாரு ஒரு சைடு டேனியல் கிட்ட பசில் மாதிரி ஒன்று இருக்குது அவன் சால்வ் பண்ண சால்வ் பண்ண ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கப்பலில் அந்த ஸ்டீ மிஷின் ஒர்க் ஆகி இவங்க இருந்த கப்பல் மறைஞ்சு போயிருது இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இந்த எபிசோடல ஜேர்மியோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஜேர்மியும் லூஜியனும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து போருக்கு போயிருப்பாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் நிறையா அங்கே சண்டை போட்டிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்து இறந்து போயிருப்பாரு அப்போ தான் லூஷன் ஒரு ஐடியா சொல்கிறான் நான் சொல்கிற ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இவனோட ட்ரெஸ் எடுத்து நான் போட்டுக்கிறேன் நான் வந்து ஹையர் அஃபிஷியல் மாதிரி இருக்கும் எனக்கு நிறைய அடிபட்டுருக்கு ஸோ நீ என்னை காப்பாற்றின மாதிரி கூட்டிகிட்டு போயிடு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் இந்த போர்லாம் நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி லூஷன் சொல்கிறான் அதுக்கு அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் ஜெர்மி ஏன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி கோலையாக போகணும் அப்படிங்கிறதுலலாம் ஆசை கிடையாது சண்டை போட்டு வீரனாக சாகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் அதனால இந்த பிளானுக்கு வந்து இவன் ஒத்துக்கலை ஆனால் லூஷியன் வந்து இந்த போரில் கண்டினியூ பண்ணுறதா இல்லை அதனால நீ வரலன்னா என்ன நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் அஃபிஷியலோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான் போட்டுட்டு ஜெர்மியையும் ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிடறோம் அடைச்சு வச்சுட்டு நீ இரு நான் ஃப்ரான்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸில் இருந்த மெடல் எடுத்து அவன் கிட்ட கொடுத்துட்டு போகிறான் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தும் நீ என்னை இப்படி அடைச்சி வச்சுட்டு போகிறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஜேர்மி சொல்கிறான் ஆனால் அது எதுவுமே லூஷன் கேட்குறதா கிடையாது நான் சொன்ன பிளானை நீ வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம் நீ கேட்கல அதனால் நீ இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அந்த மெடலையும் தூக்கி ஜேர்மிகிட்ட கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான் இதுக்கப்புறமா எப்படி ஜேர்மி வந்து அந்த கப்பலுக்கு வந்தான் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல இப்போ அந்த மெடலை தான் வந்து லூஜியனோட ரூமுக்கு போயிட்டு அவங்க டேபிளில் வைப்பான் அதை தான் லூஜியனோட ஒய்ஃப் எடுத்து ட்ராவில் வச்சிடறாங்க இப்போ ஜெர்மி எதுக்காக இந்த கப்பலுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறது தெரியல அங்கே இருக்கிற க்ரூ மெம்பரோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுத்தும் போது தான் க்ரூ மெம்பர்ஸ் பிடிச்ச அவரை அடைச்சி ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அந்த இருந்து அவர் கண் முழிச்சு பார்க்கும்போது அவர் கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கேப்டன் போலக்கு ரமீரோ எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க இந்த நேரத்தில் கரெக்டாக பாடி கார்டாக அவங்களோட குரூ மெம்பர்ஸும் அங்கே வந்துடுறாங்க வந்துட்டு ஜேமியையும் உலக்கி மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து கேப்டன் வந்து பாடி கார்டுக்கே வந்து தடுக்கிறாரு இங்கே என்ன மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டுருக்குன்னு உனக்கு தெரியாது அதனால் என்னை ரிலீஸ் பண்ணி இதில் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அது எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் பாடி கார்டு வந்து ஜேமியையும் உலக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க மேலே கூட்டிகிட்டு போய் பார்த்தா அங்கே நிறைய டெட் பாடிஸ் கிடக்குது இது எல்லாத்தையும் தூக்கி கடலில் போடணும் அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஆக்சுவலாக இந்த வேலையை வந்து பாடி கார்டாக அவங்க கூட இருக்கிற ஆளுங்களுமே செஞ்சுருக்கலாம் ஆனால் அவங்க எதனால் இறந்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது நோய் இருந்து அவங்கள நம்ம தூக்கி போட்டு நமக்கும் அது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் கன் பண்ணிட்டு நிற்க வச்சுட்டு ஒழுங்காக அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே தூக்கி கடலில் வீசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது ஓலுக்கு போயிட்டு அதை செய்ய போகிறான் ஆனால் ஜேர்மி மட்டும் முறைச்சிட்டு நின்றுக்கிட்டே இருக்கான் நீயும் போய் ஒழுங்காக செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ ஒவ்வொரு டெட் பாடியாக தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற சில க்ரூ மெம்பர்ஸ் வந்து பேசிக்கிறாங்க இது மாதிரி தான் ஒரு வேலைக்கு ப்ரொமித்யோஸ் கப்பல்லையும் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டுவிட்டு ஓலக்கு பயப்படுறான் ஆனால் ஜெர்மி வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கான் அப்போ தான் உலகைக்கு சொல்கிறான் நீ இப்படி முறைக்கு முறைக்கு நம்மள தான் இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க அதனால் வா அமைதியாக வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெட் பாடியாக தூக்கி போட்டுட்டுருக்காங்க அப்படி தூக்கி போட போகும்போது ஜேர்மி ஒரு டெட் பாடியை எடுக்கும்போது அந்த டெட் பாடி கண் முழிச்சு பார்த்துருது அது வேறு யாரும் கிடையாது இதுக்கு முன்னாடி அந்த போரில் இறந்து போனால் அந்த ஹையர் அஃபிஷியலோட பாடி தான் அவனுக்கு வந்து அப்படி தெரியுது பயந்து போய் கத்துறான் அதுக்கப்புறம் தான் உலகம் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாமே அவனோட இல்யூஷன் தான் அந்த பாடி வந்து வேறு யாரோட டெட் பாடி தான் அவனுக்கு வந்து அந்த போரில் சேர்த்து அந்த வீரரோட டெட் பாடி மாதிரி தெரியுது இதே நேரத்தில் லூசியனோட ஒய்ஃப் வந்து நீங்கள் என்ன சீக்ரெட்டாக மருந்து எதோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் எனக்கு வலிப்பு நோய் இருக்குது அதனால் நான் பொட்டாசியம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஏன்னா எப்போ வேணால் சாக்கலாம் எனக்கு எது வேணால் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க இதெல்லாம் நீங்கள் ஏன் எங்கள் முன்னாடி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற நான் உயிரோடு இருந்தால் என்ன செத்தாக உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ட்ராவை திறக்கிறாரு அப்போ தான் அங்கே மெடல் இருக்கிறத பார்க்குறாரு அந்த மெடலை பார்த்ததுமே இந்த ஜெர்மி கிட்ட தானே இருந்தது இங்கே எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபை போய் வந்து அப்படியே கழுத்து பிடிச்சி நெரிக்கிறார் இந்த மெடல் இங்கே எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு தெரியாது நான் வரும்போதே இங்கே இருந்தது நான் தான் எடுத்து ட்ராக்குள்ளே வச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு ஒரு சைடு இப்போ பாடி கார்டும் க்ரூ மெம்பர்ஸும் உட்காந்து இருக்காங்க என்ன அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி டோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தால் அந்த ப்ரொமெத்தியஸ் கப்பலை இப்போ காணோம் அது எப்படி இவ்வளோ பெரிய கப்பல் திடீர்னு காணாமல் போகும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரு அந்த கப்பல் காணாமல் போயிடுச்சா இல்லை நம்ம காணாமல் போயிட்டோமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு பாடி கார்டு வந்து எதுவாக வேணா இருக்கட்டும் இப்போ வந்து நமக்கு இந்த காம்பஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது நம்ம எங்கே இருக்கோன்றது கூட தெரியுது மூணு நாளைக்கு மட்டும் இருந்தமோ அதே இடத்துல தான் இருக்கும் அதனால இந்த காம்பஸை யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமாக நியூயார்க் போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஒரு சைடு இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்பிள் எல்லாருமே மற்ற பீப்பிள் எல்லாத்தையுமே வந்து அவங்க அவங்க கேபின் இருக்க சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையும் மோராக தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு நான் பார்த்துட்டு வரேன் நீ இங்கேயே சேஃபாரு ரூமை விட்டு வெளியில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே கூட பூட்டி வச்சுட்டு இவங்க வெளியில் வராங்க இந்த டைமிங்கில் நம்ம கேப்டன் கூட இருக்கிற சேலர் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்பிள்ளை பார்க்கறாரு நீங்கள் எதுக்காக பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க இங்கே ஏற்கனவே இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்புறமத்தியஸ் கப்பில் நம்ம கண்டுபிடிச்சாங்க யாருமே உயிரோடு இல்லை ஒரே ஒரு பையன் மட்டுந்தான் உயிரோடு இருந்தால் அந்த பையன் வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் செத்துட்ருக்காங்க எப்படி சாகுறாங்கன்றது கூட தெரியல நீங்கள் என்னடனா இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு நம்ம உடனே நியூயார்க்கு போய் ஆகணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவர் சொன்னதை கேட்டு தான் அவங்களுக்கு வந்து ஒரு கோவம் வருது என்ன அப்படின்னா அந்த பையன் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே எல்லோரும் செத்து போகிறாங்க அப்படின்னா அந்த பையனை தான் நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அவனால தான் இது எல்லா பிரச்சனையுமே முதல்ல அந்த பையனை போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இப்போ அந்த பையனை தேடி போகிறாங்க அந்த பையன் மோராவோட கேட் ரூமில் தான் இருக்கான் அப்படிங்கிறதையும் அந்த செயலர் வந்து சொல்லிடுறாரு இப்போ இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்து மோராவோட ரூமுக்கு இருக்காங்க ஒரு சைடு இங்கே மோரா மற்ற யாருக்கன்லையும் படாமல் எப்படியாவது இங்கேருந்து போய் கேப்டனை பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பாடி கார்டோட ஆளுங்க வந்து அவளை பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு அவங்க கிட்டே இழுத்துட்டு போகிறாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க எல்லாரும் அவங்க உங்கள் ரூமில் தான் இருக்கணும்னு உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பாடி கார்டு கேட்குறாரு அப்போ நான் கேப்டனை பார்க்கணுன்னு மோராக சொல்லும்போது அவன் ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவன் கிடையாது அப்படின்னு பாடி கார்டு சொல்கிறான் அதுக்கு மோராவும் நீயும் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது பதவி இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சிடாத அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா இங்கே என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குன்றது கூட உனக்கு தெரியாது நான் உடனே கேப்டனை பார்த்தாகணும் அப்படின்னு மோரா சொல்லிட்டு இருக்கும்போது மோராவோட ரூமுக்கு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்பிள் எல்லாரும் வந்து இப்போ கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மோரா வந்து புரிஞ்சுக்கிறா இவங்க எல்லாரும் அந்த சின்ன பையனுக்காக தான் வந்திருக்காங்கன்னு அப்பா வந்து அவங்க கிட்ட சொல்றான் அந்த சின்ன பையனை நான் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவன் ரூம்குள்ளே தான் இருக்கான் அவங்க இங்கே வெளியில வந்து யாரையுமே பார்க்க கூட இல்லை அவனால இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க எல்லாரும் அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா நீ அமைதியாரு அவன் வந்து அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்க்குறாங்க உள்ள போய் பார்த்தா அந்த பையனை காணும் வச்சு இந்த காணும் எங்கடா போனால் அப்படின்னு சொல்லிட்டு கட்டல் கடையில் கபோர்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க ஆனால் அந்த பையன் எங்கேயுமே இல்லை அப்போ அங்கே இருக்கிற ஒரு லேடி வந்து மோராக்கிட்ட தான் கோவப்படுறாங்க அந்த பையனை நீ எங்கே ஒழிச்சு வச்சிருக்க மரியாதையாக சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த கிறிஸ்டர் வந்து தடுக்கிறான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவளோட தங்கச்சிக்கு வந்து பிரக்னென்ட்டி பிரெக்னென்ஸாக இருக்கும்போது அந்த வழி வரும்போது அவ தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாள் அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ மோராக்கே ஒன்றும் புரியலை அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வந்து மற்ற கேபினில் போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவளை வந்து இவன் ரூம்குள்ளே வந்து பூட்டி வச்சிடறாங்க இவன் எங்கடா போனால் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்கா அவளுக்கு வந்து அந்த டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது என்னென்னு போய் பார்த்தா அவளுக்கு பெட்டு கீழேயும் வந்து அந்த சீக்ரெட் டோர் இருக்குது அந்த சிம்பிள் இதுலேயும் இருக்குது இதனடா டோர் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறா அதுக்குள்ள தான் அந்த பையன் உட்காந்துருக்கான் அவள் பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்றான் இது எப்படிலாம் உனக்கு தெரியும் அப்படின்னு அவள் கேட்கும்போது அமைதியார் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சைக்கிளே சொல்லிடுறான் ஒரு சைடு கீழே ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளெல்லாருமே வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க இவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ இருக்காங்க இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல அது மட்டும் இல்லை பேய் பயம்லாம் வேறு இருக்குது எல்லோரும் எப்படி செத்து போகிறாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பூண்டு மாலைலாம் போட்டுட்டுருக்கான் என்னடா காமெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் இதெல்லாம் போட்டிருந்தா வந்து ஓனாய் சாத்தாலாம் எதுவும் பக்கத்தில் வராது அதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அடுத்ததாக டேனியல் இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதே தெரியல அவன் கையில் இருக்கிற அந்த பஸ்ஸில் மறுபடியும் அவன் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி அதை ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த கப்பலே வந்து ஸ்டீம் ஆவி அந்த மிஷின் வந்து இருக்குது அது வந்து இங்கே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது இந்த பயப்பில் என்ன தான் செய்ய போகிறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல ஒரு சைடு ஜெர்மியும் ஓலக்கும் சேர்ந்து டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு முடிச்சிடுறாங்க அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் வந்து வேறு டேரக்ஷனில் நின்றுட்டு இருக்கனால ஜெர்மி வந்து இங்கேருந்து நான் வேறு சைடு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓலக் நீ போய் அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அந்த கம்பியில் வந்து அவங்க குளிச்சிடறான் அதுக்கப்புறமா அவன் அந்த சைட்லேருந்து வேறு சைடுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க போலாவுக்கும் வந்து அவன் தண்ணியில் குவிச்சிட்டான் அப்படின்னு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறான் க்ரூ மெம்பர்ஸ் ஆனால் அவங்க வந்து அவனை பார்த்துட்றாங்க ஜெர்மியை இவனை தப்பிக்க விற்கிறதுக்கு நீ தானே ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓலக்கையும் ஜெர்மியும் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஓலக் வந்து இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இல்லை நீ கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிருப்பேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கும்போது அந்த செயலர் வந்து அங்கே வந்துடுறாரு இது இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் நீயும் தான் ஏன்னா அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் கையில் போய் கண்ணை கொடுத்துருக்க இப்போ அவங்களால நம்மளை கண்ட்ரோலே பண்ண முடியாது இங்கே எப்படி எல்லாரும் செத்து போறாங்கன்றது கூட தெரியல இங்க என்ன நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கோவப்படுறான் அதோடு இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து சின்ன பையனாக இருக்கும்ன்ற மாதிரி நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் இப்போ எல்லாரும் அங்கே ஒர்க்கிங் க்ளாஸ் பீப்புள் எல்லாரும் வந்து சின்ன பையனை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்க சொன்ன மாதிரியே இங்கே ஒர்க்கிங் க்ளாஸ் பீப்புள் எல்லாரும் மற்ற எல்லா கேபின்லேயும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏஞ்சலோட ரூமு அந்த ஜாப்பனீஸ் பொண்ணோட ரூமு எல்லாம் சேடும் இந்த டைமிங்கில் ஜெர்மி வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் அவனை வந்து பின்னாடி ரூம் பஸ் துரத்திட்டு வராங்க அவன் அப்படி ஓடும்போது போரில் நடந்த அந்த சுச்சுவேஷன்ஸ் மாதிரியே அவனுக்கு இல்யூஷன் தோணுது சரி இப்படியே நம்ம இருந்தால் நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு ரூம் கதவை தட்டி உள்ளே போகிறான் அது வேற யாரும் கிடையாது லூஜினோட வைஃப் தான் இப்போதைக்கு அந்த ரூமுக்குள்ள போய் இவன் நீங்கள் இங்கே இருந்தால் சேஃபாக இருக்கும் லூஜனோட ஒய்ஃபும் சொல்கிறாங்க இல்லை நான் உடனே வெளியில் போய் கேப்டனை ஃபஸ்ட்டு காப்பாற்றியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கு லூஜனோட ஒய்ஃபும் நான் உங்க கூட வரேன் கேப்டனை காப்பாற்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் போகிறாங்க ஒரு சைடு இங்கே கேப்டனும் ரமீரவும் இருக்காங்க கேப்டனோட கையில் வந்து விலங்கு போட்டுருக்கு அதை எப்படியாவது இப்போ வந்து அவுத்து நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்ணி அதை ட்ரை பண்ணிட்டுருக்காரு ஆனால் அவரால் முடியல ரமீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறான் அந்த விலங்கு அந்த கம்பியில் மாட்டி வச்சிருப்பாங்க அதுலேருந்து வெளியில் வந்துடுறாங்க ஆனால் அவனோட கையில் வந்து இன்னும் அந்த விலங்கு இருக்குது சரி இந்த கப்பலில் வந்து நமக்கு எல்லா இடமுமே அது சாத்து பண்ணி தான் சொல்லிட்டு அவர் கையில் வந்து ஒரு காயின் இருக்கும் அதை வச்சு அங்கே இருக்கிற வென் ரூமை ஓப்பன் பண்ணி அது வழியாக இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகிறாங்க ஒரு சைடு பாடி கார்டு அவனோட ஆட்களும் வந்து ஓலைக்கையும் ஜமியையும் பிடிச்சிட்டு அந்த ரூமுக்கு வராங்க வந்து பார்த்தா அங்கே கேப்டன் ரமே ரொம்ப இல்லை இவங்க இந்த வென் பிள்ளையை தப்பிச்சு போயிருக்காங்க உடனே இவங்களை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி பாடி கார்டு சொல்லிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் அந்த வென் ரூம் வழியாக வெளியில் வந்துடுறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா கேப்டன் இந்த விலங்கியே வந்து எப்படியாவது அடிச்சு நீ உடச்சிரு அப்படின்ற மாதிரி ரமைக்கிட்டு சொல்கிறாரு ரமிரோவோ அதை உடைக்க போகும்போது கரெக்டாக அங்கே லூஸ் சிவாஜியனோட ஒய்ஃபும் ஜெர்மியும் வந்துடுறாங்க இந்த கம்பியை இங்கே வச்சுரு வச்சிட்றேன் இதுக்கப்புறமா இதை வந்து உட ஈஸியாக அது வந்து அவுந்துரும் அப்படின்ற மாதிரி ஜெர்மி சொல்கிறாரு அதே மாதிரி உடச்சு அவர் கையில் இருந்து அந்த விலங்கியை எடுத்துடுறாங்க இதுக்கப்புறமா கேப்டன் வந்து சொல்கிறாரு நம்ம ஒரு ரெஸ்க்யூ போட் எடுத்துட்டு எப்படியாவது வந்து பிரமித்யாஸ் கப்பலுக்கு போயிடலாம் அங்கே வந்து சிக்னல் அனுப்புகிற மிஷின் இருக்கு அது அங்கேருந்து சிக்னல் அனுப்பணும் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெஸ்க்யூ போட்டை தேடி போயிட்டு இருக்காங்க ஒரு சைடு இங்கே லியூஷன் வந்து அந்த மெடலை பார்த்துட்டு இருக்கான் இது ஜேமிக்கிட்ட தானே கொடுத்தோம் அது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்கான் அந்த மெடலை தூக்கி கடலுக்குள்ளேயும் போட்டுடுறான் அவனோட கபடு ஓப்பன் பண்ணும்போது அதுலேயும் இவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும் அந்த லெட்டர் எடுக்க மாட்டான் இவன் வந்து ஒரு கன் எடுத்து இப்போ சேஃப்டிக்கு கையில் வச்சுக்கிறான் ஒரு சைடு இங்கே மோராவும் வந்து சின்ன பையனும் உட்காந்துருக்காங்க மோரா வந்து கேட்குறான் இந்த சீக்ரெட் டோர்லாம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் இது ப்ரொமித்தியஸ் காப்பலையும் இருந்தது உனக்கு ஏதாவது தெரிஞ்சா ஏதாவது சொல்லு அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் இப்போயும் அந்த பையன் வந்து எதுவுமே பேசல அமைதியாக தான் இருக்கான் சரி இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இந்த கதவை டா லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அதை ஓப்பன் பண்ண முடியல அப்போ இந்த சின்ன பையன் வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொன் வண்டை வந்து விடுறான் அந்த பொன் வண்டி வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணி விட்டுருது ஏ எப்பட்ரா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான் சரி ஓகே இங்கேருந்து நம்ம எப்படியாவது போய்ட்டு என்ன நடக்குதுன்னு வெளியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க போறாங்க அந்த பொன்வண்டு வந்து இவங்களுக்கு வழி காமிக்குது அந்த பொன் வந்து போயிட்டு இருக்கிறதே இவங்க ஃபாலோ பண்ணி போகிறாங்க அது ஒழிஞ்சிக்கிச்சு அப்படின்னா இவங்களும் ஒழிஞ்சிக்கணும் அப்படின்றது அர்த்தம் ஏன்னா அங்கே வந்து பாடி கார்டும் அவங்களோட ஆட்கள் வந்துட்டுருக்காங்க இவங்களும் ஒழிஞ்சிக்கிறாங்க இப்போ அந்த பொன்வண்டு வந்து ஒரு டோருக்குள்ளே போகுது இவங்களும் அந்த டோர் வழியாக போகிறாங்க அங்கே வந்து கேப்டனும் அவங்க கூட இருக்கிறவங்களும் ரெஸ்கியூ போட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை இருக்காங்க அப்போ தான் மோரா வந்து சின்ன பையனும் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க வந்துட்டு இருங்க நானும் வரேன் அப்படின்ற மாதிரி மோரா சொல்கிறேன் அப்போ தான் கேப்டன் வந்து சொல்கிறாரு நீலாம் இங்கே வரக்கூடாது நீ இங்கேயே இரு நீ எல்லாத்தையும் எங்ககிட்ட இருந்து இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மோராக்கு ஒன்றுமே புரியல இவங்க பேசிகிட்டு இருக்க அந்த டைமிங்லேயே பாடி கார்டு அங்கே இருக்கிற அவங்களோட ஆட்கள் அப்புறம் கிறிஸ்டர் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க எங்களுக்கு தேவை அந்த சின்ன பையன் மட்டும்தான் அவனை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க அந்த சின்ன பையன் வந்து அவனாவே அவங்ககிட்ட போயிடுறான் ஆனால் மோரா வந்து அந்த பையனை விடவே இல்லை அந்த பையன் அவங்கக்கிட்ட போகிறத பார்த்துட்டு ஜேர்மி வந்து கோவப்பட்டு அவனை தடுக்க வரான் அந்த டைமிங்கில் அங்கே இருக்கிறவங்க அவங்க கையில் ஷூட் பண்ணிடுறாங்க ஜேர்மி அப்படியே மயக்க போட்டுடுறான் இந்த டைமிங்கில் அவனுக்கு ஒரு பாஸ்ட் தோணுது என்ன அப்படின்னா லூஷன் வந்து இவனை அந்த ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சு வச்சுட்டு இந்த மெடலை கொடுத்துட்டு போவான்ல அந்த சீன் இல்யூஷன் மாதிரி அவனுக்கு வந்து தோணிகிட்டே இருக்குது இந்த சீனை ஏன் நமக்கு தோணிகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான் கண் முழிச்சு பார்த்துறான் அவன் கையில் அடிப்பட்டதுனால அவன் வந்து உயிர் பழச்சிட்டான் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது பக்கத்தில் இருத்தியில் எடுத்துகிட்டு இப்போ வெளியில் வரான் வெளியில் வந்து பார்த்து அங்க பாடி கார்டோட ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க அவங்கள சுற்றியிலே அடிச்சு போட்டுட்றான் அங்கே ஒரு டோர் இருக்குது அந்த டோர் ஓப்பன் பண்ணால் கேப்டன் அவங்களோட சில ஆட்கள் எல்லாருமே அங்கே இருக்காங்க அப்போ லூஜினோட ஒய்ஃப் வந்து உனக்கு எதுவும் ஆகலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க சரி எப்படியாவது இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம வந்து தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ஜெர்மி வந்து ஐடியா கொடுக்குறாங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்தால் இதை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு அவங்களோட ஆட்களை வந்து தடுக்கிறதுக்காக கேப்டனும் அவங்களோட சில ஆட்களும் வந்து வந்திருக்காங்க இப்போ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சண்டை நடக்குது அவங்க வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சின்ன தான் எல்லா பிரச்சனையும் இவனை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி நினச்சிட்டு இவங்களுக்குள்ளே வந்து சண்டை நடக்க ஆரம்பிக்குது அந்த சின்ன பையனும் எதுவுமே பேசாமல் நிற்கிறான் அப்படியே அவனை தண்ணிக்குள்ளே இப்போ தூக்கி போட்டுறாங்க கடலுக்குள்ளே போட்டுடுறாங்க மோராக தான் அவனை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் ஆனால் அவளால் வந்து முடியல இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது லூசியனோட ஒய்ஃப் வந்து இப்போ ஜோமி கூட தான் இருக்கா லூசியனை அதை பார்த்துட்டு நீ எப்போ இங்கே வந்து என் ஒய்ஃப் எப்படி ஓங்க கூட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒய்ஃபை வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிடுறான் இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையும் கம்மியாகிடுது ஏன்னா அந்த நமக்கு தேவை சின்ன பையன் தான் அந்த பையனே நம்ம கொண்டு இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே காமாயிடுறாங்க இந்த டைமிங்கில் கரெக்டாக டேனிலங்க வந்துட்டு மோராவை மட்டும் இங்கே நம்ம வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் கூட்டிட்டு போறான் இப்போ இந்த பிளேஸில் கேப்டனும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்களும் அங்கே இருக்காங்க டேனியல் மோராவும் தான் இருக்காங்க டேனியல் வந்து கிட்ட க்ளோஸாக பேச ட்ரை பண்ணுறான் அந்த டைமிங்கில் கேப்டன் மோரா வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு என்ன அப்படின்னா நீ எதை எங்ககிட்டருந்து மறைக்க பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மோரா கேட்கும் போது தான் இது வந்து நம்ம பிரமித்தியஸ் கப்பலில் இருந்து எடுத்த அந்த லா புக்கிலேருந்து எடுத்த பேசஞ்சர் லிஸ்ட்டு இதில் பாரு ஒன்னோட பேர் இருக்குது அப்படின்னா உனக்கு அந்த கப்பலை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு நீ எதுக்காக எங்கள் எல்லாத்தையும் மறைக்கிற அப்படின்னு வந்து அவன் கேட்குறான் அதுக்கு தான் மோரா சொல்கிறான் இல்லை இது எப்படி நடக்குது எனக்கு சாத்தியமே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா அவளே புரியாமல் பார்த்துட்ருக்கும்போது அங்கே இருக்கிற கபோர்டில் ஏதோ சத்தம் கேட்குது என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற கபோர்டை திறந்துக்கிட்டு அந்த சின்ன பையன் மறுபடியும் வர அவன் கையில் பிரமிட்டுருக்கு நேராக கிட்டே தான் வராதுவும் அங்கே இருக்கிற கேப்டனாக அங்கே இருக்கிற ஆட்களுக்கும் ஒன்றுமே புரியல இவன் எப்படா திருப்பி வந்தான் ஏன்னா நம்மளோட கண் முன்னாடி தான் அவனை தூக்கி கடலில் போட்டாங்க இவன் என்னடா கேஷுவலாக அந்த கபோட திறந்துட்டு வரான் அப்படின்ற மாதிரி இருக்குது இதோட இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் என்னால் ஆக போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாம் இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை புத்தியோ சிறுசு புத்தியோ நான் பேசணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்டனில் பண்ணுங்கள் அண்டில் தன் டண்டாபா பெஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு